இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு தமிழ் படம் வந்ததே இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு கண்டென்ட்லயும் சரி படத்துக்கான ப்ரமோஷன்லயும் சரி ரொம்பவே கால்குலேட்டிவா செயல்பட்டிருக்காங்க 2.0 படக்குழுவினர். அதுல ஒரு பகுதி தான் துபாயில நடந்து முடிஞ்சிருக்கிற பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழா. அதுல கலந்துகிட்ட இயக்குனர் சங்கர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, 2.0 படம் அப்படிங்கறது எந்திரனோட எக்ஸ்டென்ஷன் கிடையாது, வேற ஒரு கதைக்களம், குளோபல் மெசேஜ் ஒண்ணு கண்டிப்பா படத்துல இருக்கும். இதுல நமக்கு பரிச்சயமான டாக்டர் வசீகரன், சிட்டி இவங்க எல்லாருமே வருவாங்க. இப்படி நடந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற கற்பனை தான் இந்த படம். அந்த கற்பனை எப்படியெல்லாம் என்ன இழுத்துட்டு போச்சோ அங்கெல்லாம் டிராவல் பண்ணிருக்கேன், அது உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புறேன். ரஜினி சார் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தப்ப கூட டெல்லியில 47 degree ஹீட்ல சூப்பர்மேன் பேட்மேன்ல வர மாதிரி 12 kilo சூட் போட்டுட்டு பிரம்மாதமா நடிச்சு கொடுத்திருக்காரு. அதுக்கு அவருக்கு கண்டிப்பா தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்ல, அக்ஷய்குமாருக்கு ஒரு நாள் கூட சாதாரணமா வந்துமா மேக்கப் போட்டு நடிச்சோமான்னு இருக்காது. தினமும் 3.5 மணி நேரம் மேக்கப் போகும். அதுக்கு மேல ஹெவி காஸ்டியூம்ஸ், வெயில், இதெல்லாம் வேற. இத்தனை வருஷ படங்கள்ல நடிச்ச கஷ்டம் எல்லாத்தையும் இந்த ஒரு படத்துக்காக பட்டிருக்காரு அக்ஷய். அதை நீங்க படம் பார்க்கும்போது கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. படத்துல 3 பாட்டு தான், ஆனா கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அந்த 3 பாட்டுக்காக உழைச்சிருக்காரு ரஹ்மான். பாடல்களை விட பின்னணி இசைக்கு பெரிய வேலை இருந்தது. அவருக்கு மட்டும் இல்ல, கேமரா, சவுண்ட் டிசைனிங், ஆர்ட் டைரக்ஷன், எடிட்டிங்னு இதுல வேலை செஞ்ச எல்லா டெக்னீஷியன்ஸ்க்குமே பெரிய வேலை. சோ என்னோட பெரிய பெரிய நன்றிகள் அவங்களுக்கு. மதன் கார்க்கியெல்லாம் 1 square note அளவுக்கு எழுதியிருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம், நா முத்துக்குமார் எழுதின கடைசி பாட்டு இந்த படத்துல இருக்கு. அவர்கிட்ட பாட்டுக்கான சூழலை ஈவினிங் தான் சொன்னேன், ஆனா காலையிலேயே எனக்கு போன் பண்ணி, சார் நீங்க சொன்ன அந்த சூழல் என்ன தூங்கவே விடல, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு, உடனே மடமடன் உட்கார்ந்து பாட்டை எழுதி முடிச்சிட்டேன்னு சொன்னாரு. ஆனா அந்த பாட்ட அவர் கேட்கவே இல்ல, அது டியூன் போட்டு எழுதின பாட்டு இல்ல, வரிகளை வச்சு ரஹ்மான் அதுக்கு டியூன் போட்டாரு. அந்த பாட்டு தான் புள்ளினங்கால். விஷுவல் எஃபெக்ட்ஸ்ல இருக்கிறவங்க இன்னுமே போராடிட்டு தான் இருக்காங்க. VFX ஸ்ரீனிவாஸ் மோகன் அண்ட் டீம் இன்னும் கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். படத்தோட ரோலிங் டைட்டில் இருந்து ஆரம்பிச்சு என் கிரெடிட்ஸ்ல இருக்கிற எல்லார் பத்தியும் பேசினா விடிய விடிய பேசலாம். முக்கியமா ரஹ்மான பொறுத்த வரைக்கும் அவரை கஷ்டப்படுத்தி தான் என்னைக்குமே நான் பாட்டு வாங்கியிருக்கேன். ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லணும்னா இரும்பிலே ஒரு இதயம் உழைக்குதோ அப்படிங்கிற அந்த பாட்டு. ஏன்னா அது வழக்கமான சூழல்ல வர பாட்டு கிடையாது. ஒரு மெஷின் பொண்ணை லவ் பண்றதுக்கு நியாயமான மியூசிக் வரணும் அப்படின்ற கஷ்டம் அதுல நிறையவே இருந்தது. அதே மாதிரிதான் 2.0 மிஷினுக்கும் மெஷினுக்கும் லவ் வந்தா என்ன பாடுவாங்கன்னு ஒரு பாட்டு இருக்கு, அதுதான் எந்திர லோகத்து சுந்தரியே. இன்னும் வேற யாரையாவது மிஸ் பண்ணிருந்தா அவங்களுக்கும் என்னோட நன்றிகள் அப்படின்னு சங்கர் முடிச்சிட்டு போனாரு. அடுத்ததா வந்த ரஜினிகாந்த் என்ன சொன்னாருன்னா, 40 வருஷம் சினிமா வாழ்க்கை ரொம்ப சீக்கிரமே ஓடிடுச்சு, எனக்கு என்னமோ 4-5 வருஷம் மாதிரி தான் இருக்கு. சங்கர் மேல இருக்கிற முழு நம்பிக்கையில தான் இந்த 2.0 ஒத்துக்கிட்டேன். சங்கர் வந்து சொன்னாரு, நான் வெயில ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு. ஆனா ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது நாம அதை சரியா பயன்படுத்திக்கலன்னா நம்மளை விட முட்டாள் இங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஒருத்தவங்க பெயர் புகழோட இருக்காங்கன்னா அது அவங்க திறமையாலேயோ கடின உழைப்பாலேயோ கிடையாது, அவருக்கு கிடைச்ச வாய்ப்பை அவங்க கரெக்டா பயன்படுத்திருக்காங்க, அதனால வந்ததுதான் எல்லாமே. வாய்ப்புகள் சிலருக்கு தானா வரும், அது ஆண்டவனோட அருள். அப்படி வரலன்னா நாமளே வாய்ப்புகளை உண்டாக்கிக்கணும். அது மத்தவங்க வயித்துல அடிக்காம, மத்தவங்களோட வாய்ப்பை பறிக்காம, நாணயமா நேர்மையா நாம உழைச்சோம்னா என்னைக்குமே நம்ம நல்லா இருப்போம். இப்போ துபாய் பத்தி ஒரு விஷயம் சொல்றேன், நான் துபாய்க்கு வர்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏர்போர்ட் வரைக்கும் வருவேன், ஆனா வெளில வந்ததே கிடையாது. துபாய் சவுத் ஏசியால ஒரு அமெரிக்கா மாதிரி, எத்தனையோ இந்திய மக்களுக்கு வேலை கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்காக துபாய் அரசுக்கும் அரசருக்கும் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் ஏதோ ஒரு பந்தம் இருக்கு, அது தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. நான் பஸ் கண்டக்டரா இருக்கும் போது கூட என்னோட பல இஸ்லாமிய சகோதரர்கள் வேலை செஞ்சாங்க. சென்னைக்கு சினிமா சான்ஸ் தேடி வரும்போது கூட நான் தங்கியிருந்த வீடு ஒரு இஸ்லாமியரோடது தான். நான் வளர்ந்ததுக்கு அப்புறமா போயஸ் கார்டன்ல வீடு வாங்கிட்டேன், அதுவும் ஒரு இஸ்லாமியருக்கு சொந்தமான வீடு. நான் எவ்வளவோ படம் பண்ணிருக்கேன், ஆனா ஒரு படத்தோட பேரை சொன்னா சும்மா அதிரும், அதுதான் பாட்ஷா. ஆக நமக்குள்ள ஏதோ ஒரு பந்தம் இருக்கு. இந்த படத்துல நடிக்க வாய்ப்பு கொடுத்த சங்கருக்கும் சுபாஸ்கரனுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு முடிச்சாரு ரஜினிகாந்த். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.